ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசுஹா கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம GFRG பேனல்ஸ் பற்றி பார்க்கலாம். கிளாஸ் ஃபைபர் ரைன்ஃபோர்ஸ்டு ஜிப்சம் பேனல்ஸ் சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க ஃபைபர் அண்ட் ஜிப்சம் மிக்ஸ் பண்ணி செய்யப்படக்கூடிய பேனல்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரியில் தான் இந்த பேனல்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஏற்கனவே வந்து நம்மளோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வந்துடும். ஸோ நம்மளுக்கு இதில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. இந்த பேனல்ஸோடைய பிரெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 inches இருக்கும். அண்டு லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 feet 20 feet வரையும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம எப்படி வேணால் நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கலாம். நீங்கள் கீழே ஆர்ஆர்மே செஞ்சுட்டு பிளிந்த் பீம் கொடுத்துருவோம். ஸோ பிளிந்த் பீமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளிந்த் பீம்லேருந்து கம்பிகள் வரும். இந்த கம்பிகள் எதுக்காகனா அந்த பேனல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பேனல்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக RCC காங்கிரீட், அதாவது M20 காங்கிரீட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல்ஸ்க்கு நடுவில் அந்த காங்கிரீட் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு பேனலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பில்லர் மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை விட இது பார்த்திங்கன்னா பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் IIT இதுக்கு பார்த்திங்கன்னா 80 வருஷம் வரையும் இது வந்து எல்லா கண்டிஷனும் விஸ்டாண்ட் ஆகி தாங்கி நிற்கும்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் தராங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டு திங் என்னன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட 2-3 hours கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வேலைகளை நம்ம ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேம் அதே GFRG பேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காங்கிரேட்டும் மேலே போடுறதுனால நம்மளுக்கு ஒர்க்கும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் காங்கிரேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த GFRG பேனல் ஜிப்சமில் செய்யப்பட்டதுக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெளியே இருக்க அந்த ஹீட்டை விட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 degrees ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த GFRG பேனல்ஸுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தான் ப்ரீகாஸ்டாக எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கெல்லாம் லைன் வேணும், எங்கெல்லாம் அவுட்லெட் வேணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஏற்கனவே கட் பண்ணி வந்துடும். ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் லைன் வேணுமோ, பம்பிக் லைன் வேணுமோ அங்கே மட்டும் நம்ம வந்து பைப்ஸை விட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பைப்ஸ் பண்ணி அங்கே எல்லாம் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பட்டி பார்க்கவோ எதுவும் தேவையில்லை, ஏன்னா பார்க்கவே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பெயிண்டிங் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக டைல்ஸ் மேலே ஒட்டிக்கலாம். இந்த GFRG பேனல்ஸ் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட வீடுகள் பார்த்திங்கன்னா மோர் தென் 80 years தாராளமாக தாங்கி நிற்கும். ஸோ உங்களுக்கு இந்த GFRG பேனல்ஸ் யூஸ் பண்ணி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நம்ம அவைலபிளாக இருக்கோம். இப்போது ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல் இந்த ஏரியாவில் இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சிட்ருக்கோம். Thank you for watching Azuha Construction. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.